Assalamu alaikum. Hello friends. Welcome back to my channel, Pavin's Recipe Book. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சட்டுன்னு செய்கிற மாதிரி சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரவையில் நம்ம எடுத்ததுமே செய்கிறது பார்த்திங்கன்னா உப்மா தான். ஏன்னா நமக்கு அதுதான் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டக்குன்னு செய்கிறதுக்கு. ஸோ அதை விடவுமே ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடில் தான் இது நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன். பால் வந்து நீங்கள் எப்போவுமே எப்படி காய்ச்சுவீங்களோ அதே மாதிரி காய்ச்சி எடுத்துக்கோங்க. இதுக்காக நம்ம பால் வந்து திக்காக காய்ச்சணும் அப்படின்லாம் தேவையே இல்லைங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா 2 பேருக்கு வந்து கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு அப்படின்னா ஒருத்தர் வந்து தாராளமாக வந்து சாப்பிடலாம். ஸோ பெரியவங்க வந்து குழந்தைங்க வரைக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு ரெசிபியாகவும் இருக்கும். இப்போ பால் நமக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். பால் நல்லா கொதிச்சு வந்ததுமே இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் போல் நான் ரவை ஆட் பண்ணிக்கிறேன். ரவையை வந்து நான் வறுக்கலாம் இல்லைங்க, அதனால தான் உங்களுக்கு காட்டினேன். ஸோ அப்படியே வந்து நம்ம ரவையை ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஈஸியான மெத்தட் தாங்க. இப்போ நம்ம உப்புமா செய்கிறதை விடவும் இது ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட் தான். நம்ம டீ போடுற டைம்லேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வேலையவே வந்து முடிச்சிடலாம். வீட்டில் மாவு இல்லை, நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே டக்குன்னு நமக்கு இந்த ரெசிபி வந்து வேலை. ரவை வந்து பாலில் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா நமக்கு குக் ஆகி வரணும். அப்போ தான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்து வரும். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா கை விடாமல் கரளி விடுங்க, இல்லைனா வந்து ரவை நமக்கு திக் திக்காக ஆகிடும் இல்லையா. அதனால் வந்து கொஞ்சம் நேரம் நம்ம இதை மாதிரி கிண்டி விட்டுட்டோம் அப்படின்னா ரவை வந்து எல்லாம் பாலோட சேர்ந்து மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போது இதில் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்ததாக வந்து முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ குழந்தைங்களுக்கு எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி முந்திரி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் இதை செஞ்சுட்டு இதுக்கு மேலே நீங்கள் வாழைப்பழத்தை வந்து வெட்டி போட்டு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பேரிச்சை பழத்தை வெட்டி போட்டு கூட கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷனாகவும் இருக்குங்க நம்ம காலையில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு. இப்போ இது கொஞ்சமாக நமக்கு திக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு குக் ஆகி ரவை நல்லா வந்து வெந்து பாலோடு சேர்ந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். பார்த்திங்கன்னா இப்போ நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் திக்காகிடுச்சு நமக்கு, ரவை நல்லா வெந்து வந்துருச்சு. அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து முந்திரியை வறுக்கலாம் செய்யலைங்க, அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கலாம். முந்திரியை இது கூட சேர்ந்து குக் ஆகி ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட. இல்லை உங்ககிட்ட முந்திரி இல்லைனா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இது எக்ஸ்ட்ராவாக குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கறதுக்காக தான் நான் ஆட் பண்ண சொன்னேன். இல்லைனா வந்து பிரச்சனையே இல்லை, நீங்கள் வந்து அப்படியே விட்டுறலாம். இதில் இந்த மாதிரி ஆடெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. ஆடையோடு சேர்க்கும் போது ரொம்பவே க்ரீமியாக சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பாலில் ஆடை இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் எடுத்து போட்டு வந்து இது கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ரவை நல்லா நமக்கு திக்காகி வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான சுகர் வந்து ஆட் பண்ணிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு சேர்ப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ஒயிட் சுகர் தாங்க ஆட் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் குழந்தைங்களுக்கு வெல்லம் கூட சேர்த்து வந்து கொடுத்துக்கலாம். உங்களுடைய ஆப்ஷன் தான். ஸோ ஒயிட் சுகர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் ஹெல்த் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நாட்டு சக்கரை தான் ரொம்பவே நல்லது. ஸோ நீங்கள் இதே மாதிரி நாட்டு சக்கரையிலும் சேர்த்து வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அப்புறம் வந்து 2 ஸ்பூன் போல் சர்க்கரையும் ஆட் பண்ணிட்டேன். சர்க்கரை போட்டோம்னா நமக்கு தண்ணி லைட்டாக தண்ணியாகும், அதுக்கப்புறம் திருப்பி நமக்கு திக் ஆகிடும். மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு இந்த ரவை கஞ்சி வந்து ரெடி ஆகிடுங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன், சும்மா அந்த இனிப்பை வந்து எடுத்து காட்டுறதுக்காக. போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரவை கஞ்சி வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு நல்லா ஆற வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ என் குழந்தைக்கு வந்து நான் இதை செஞ்சு கொடுத்தேன், அடிக்கடி வந்து இதை செஞ்சு கேட்டு சாப்பிட்றா. ஸோ ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்து பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நீங்கள் உப்புமா செஞ்சு கொடுக்குறத விடவும் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ஒரு டீஸ்பூன் போட்டு குழந்தைக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி வந்து சாப்பிடுவாங்க. இப்போ அவ்வளோதான், நமக்கு நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா நம்ம காரண பிறகு இன்னுமே வந்துட்டு திக்காகும். ஸோ நான் அடுப்பை அணைச்சிடுறேன். ஆஃப் பண்ணியாச்சு. இதை வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு குழந்தைகிட்ட கொடுங்க, ஏன்னா ரொம்ப வந்து இது ஹீட்டாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இது நல்லா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. ஆறின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைகிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து தானாக சாப்பிட்டுப்பாங்க. இதே மாதிரி என்னோடய சேனலில் நிறைய ஈஸியான ரெசிபிஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க. இடியாப்பம் மாவு வந்து நம்ம வறுக்காமையே எப்படி ஈஸியாக அரைச்சி ஸ்டோர் பண்ணி இடியாப்பத்துலேருந்து எல்லாமே செய்யலாம் அப்படின்ற வீடியோவுமே ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கங்க. ரொம்பவே ஈஸியஸ்ட் மெத்தடாக இருக்கும்.
ஸோ இதே மாதிரி எல்லா வீடியோஸுமே கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே நீங்கள் டேட்ஸ் போட்டு கொடுக்கலாம், இல்லைனா வாழைப்பழம் சேர்த்து கொடுக்கலாம், இல்லைனா உங்கள் கிட்டே என்ன நட்ஸ் இருக்கோ நட்ஸை வந்து பவுடர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த பவுடர் கூட ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி வந்து நம்ம சட்டுன்னு செஞ்சிட்டோம். ஸோ எனக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் குழந்தைக்கு என்ன செஞ்சு கொடுக்குறது அப்படின்ற ஐடியா இல்லைனா நான் இது தான் செஞ்சு கொடுப்பேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்குமே இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. Thank you so much for watching.